கொரோனாவால் இறந்த மருத்துவரின் உடலை அடக்கம் செய்ய விடாமல் தடுத்ததற்காக கைதான 12 பேருக்கு ஜாமீன். அனைவரும் தலா ரூபாய் 10,000 பிணைத்தொகை செலுத்த வேண்டும் சென்னை உயர்நீதிமன்றம். சென்னையின் 3 மண்டலங்களில் நோய் தாக்கம் குறைந்து வருவதாக கொரோனா தடுப்பு சிறப்பு அதிகாரி ராதாகிருஷ்ணன் பேட்டி. புதிய கோணங்களில் கொரோனா நோய் தொற்றை தடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் கொரோனா இறப்பு விகிதத்தை மேலும் குறைக்க முயற்சி எடுத்து வருகிறோம் மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ். காவேரி வைகை குண்டாறு திட்டத்தில் விவசாயிகள் பாதிக்காத வகையில் நிலம் கையகப்படுத்தப்படும். காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் புதுக்கோட்டை மக்களுக்கு வரப்பிரசாதம் அமைச்சர் விஜயபாஸ்கர். ஏப்ரல் 17 அறிவிக்கப்பட்ட தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கான தேர்தல் ரத்து. புதிய தேர்தல் அட்டவணை கடிதம் அல்லது வாட்ஸ்அப் மூலம் பின்னர் அறிவிக்கப்படும் தேர்தல் அதிகாரி ஜெயச்சந்திரன். சென்னையில் கைதான திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதிக்கு இடைக்கால ஜாமீன். எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. சென்னையை தவிர தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் நகர்ப்பகுதிகளிலும் நாளை முதல் சலூன் கடைகள் அழகு நிலையங்களை காலை 7 முதல் மாலை 7 வரை திறக்க தமிழக அரசு அனுமதி. திமுக எம்பிகளான டி ஆர் பாலு, தயாநிதி மாறன் ஆகியோர் மீது வரும் 29 வரை போலீசார் கடும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது சென்னை உயர்நீதிமன்றம். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை அழைத்து வர அடுத்த 10 2,600 சிறப்பு ரயில்களை இயக்க முடிவு. மாநில அரசுகள் கேட்டுக்கொண்டால் மாநிலத்திற்குள் ரயில்களை இயக்கவும் தயார் ரயில்வே வாரிய தலைவர். தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 14,753 15,512 அதிகரிப்பு. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 759 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது சுகாதாரத்துறை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.top10news.com